சித்தப்பா வீடோ பெரியப்பா வீடோ எப்படி இருந்தா இருந்தா எப்படி நம்ம பழகுவோமோ அத மாதிரி எந்த அளவுக்கு இடத்துக்கான பிள்ளைகளுக்கான எதிர்காலத்தையும் தேடுகிறோம். அனைத்து சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் இந்த பள்ளிக்கூடம் உருவாக்கி கொண்டிருக்கிறது என்பதை எங்களுக்கு ஆணித்தரமாக தெரியும். இந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் உள்ளிட்ட இருபால் ஆசிரியர் பெருமக்களே, பள்ளியினுடைய உதவி தலைமை ஆசிரியர் உள்ளிட்ட நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய பள்ளியினுடைய பெற்றோர் ஆசிரியர்கள தலைவர் அவர்களே, சமீப காலமாக பல்வேறு நடைமுறை சிக்கல்களால் அரசு பள்ளிகளில் நம்ம ஆண்டு விழா நடத்துவது கிடையாது. முதல்ல பொருளாதார நெருக்கடி கருத்தில் கொண்டு தான் நம்முடைய தமிழக அரசு சமீபத்தில் ஒரு உத்தரவு போட்டிருக்கிறது. தொடக்கப்பள்ளி தொடங்கி மேல்நிலைப் பள்ளி வரை ஆண்டுதோறும் ஆண்டு விழா நடத்த வேண்டும் என்று கூறி பள்ளி ஆண்டு விழாவில் முதல்ல ஆண்டறிக்கை வாசிப்பாங்க. பள்ளியுடைய தலைமை ஆசிரியர் ஆசிரியர் ஆண்டறிக்கை வாசிப்பாங்க. அந்த பள்ளியினுடைய நிகழ்வு கூட அதை அப்படியே தொகுத்து வரும். மாணவர்கள் பழக்க வழக்கம் நல்ல பழக்க வழக்கங்களை கற்றுக்கிறாங்க. அடுத்து ஒழுக்கத்தை கற்றுக்கிறாங்க. நம்ம அப்பா அம்மா சொல்லி கேட்காத பிள்ளைங்க கூட ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் சொல்லி கேட்பாங்க. சில முன்னாடி இப்போ கொஞ்சம் மாறி வருது, அதுக்கு முன்னெல்லாம் சொல்லுவோம் அவங்க அடம்பிடிச்சா கூட என்ன சொல்லுவோம், நம்ம உங்க டீச்சர்கிட்ட வந்து சொல்றேன். பயம் வைத்திருப்பாங்க, பக்தியோட இருந்திருப்பாங்க பிள்ளைங்க. அந்த பழக்க வழக்கம் நல்ல ஒழுக்கங்களை கற்றுக் கொடுக்கக்கூடிய இடம் பள்ளிக்கூடம். அதனாலதான் ஆலயங்கள் தேவாலயங்கள் மசூதிகள் விட சக்தி வாய்ந்தது இந்த பள்ளி இந்த கோயில். ஏற்கனவே வந்தவங்க சொன்னாங்க, முற்றிலது கோயில் என்பது ஒரு தமிழ் படைத்தது. இங்க இருக்கின்ற பிள்ளைகள்லாம் தெய்வங்கள், தெய்வத்துக்கு சமமானவர்கள். அவரை நான் போற்றி பாதுகாத்து அவங்க போற்ற வேண்டிய பொறுப்பும் கடமையும் பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் ஆர்வத்தோடு இருக்கிறீங்க. எனக்கு சின்ன பிள்ளைகளும் பிள்ளைங்க தூங்க ஆரம்பிச்சிருவாங்க, அதனால சுருக்கமாக ரெண்டு ஒரு வார்த்தையில் முடிச்சுக்கிறேன். இங்கே பள்ளி மேலாண்மை குழு தலைவி குறிப்பிட்டாங்க, ரெண்டே வார்த்தை தான் சொல்கிறேன், பள்ளிக்கு உதவி பண்ணுங்க. நம்ம ஓய்வு பெற்ற ஆசிரியர் நண்பர் வீரபாண்டியன் சொன்னார், காலையில் சிற்றுண்டிகள் தொடங்கி மாலை வரை என்ன கொடுக்குறாங்க பள்ளிக்கூடத்தில், பள்ளிக்கூடத்துக்கு அரசு மூலமாக என்ன என்ன மானியங்கள் நிதி உதவிகள் கிடைக்கிது அப்படின்லாம் இருக்குது. அவருடைய வட்டார கல்விகள் உள்ளது. இந்த மதிய உணவை நாள்தோறும் திங்கள் நம்ம அந்த காலை உணவு நீங்கள் அந்த பெற்றோர்கள் வந்து சாப்பிட்டுவாங்க சொல்கிறாங்க. பெற்றோர்கள் பொறுப்பாக உள்ளவங்க இவங்கெல்லாம் ஒவ்வொரு நாளும் சாப்பிட்டு குறிப்பில் எழுதிக்குவோம், நீங்கள் உணவு எப்படி இருந்துச்சுது, தரமாக இருந்துச்சுதா, ருசியாக இருந்துச்சுதா அப்படின்னு எழுதி வச்சுக்குவோம். மிக சிறப்பான உணவு நல்லா தயாரிக்கிறாங்க. அது தயாரிக்கிறது வந்து யாரும் வெளியிலேருந்து ஆள் எடுக்கலை, அதையும் நம்ம பார்க்கணும். சம்பளத்துக்கு ஆள் எடுக்கலை. அந்த பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவனும் மாணவியோட பெற்றோர் அவங்க தான் சமைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அப்போ பொறுப்பாக அதை பார்ப்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள நம்ம நினைச்சிருக்கிறோம். பிள்ளைங்களை கூட சேர்த்துட்டு அதோட விட்டுட்டு அடுத்து ஐந்தாவது முடித்து ஆறாவது சேர்க்கறதுக்கு ஈஸி வாங்கிறதுக்கு நம்ம சில பெற்றோர்கள் இருக்கிறோம். அது மாதிரி இருக்கக்கூடாது. நீங்கள் வந்தாலும் ஆசிரியர்களுக்கு ஒரு மகிழ்ச்சி ஏற்படும், கேட்டு நம்ம பிள்ளைங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறது வாய்ப்பு இருக்கிறது. அரசு பள்ளியை படித்தால் அரசு நிறுவனங்களில் அரசு வேலைவாய்ப்பில் முன்னுரிமை கொடுக்குறாங்க, நிறைய உதவிட்டீங்க. அரசு பள்ளியை நோக்கி தான் மாணவர்கள் நிறைய வச்சுருக்கோம். அடுத்த ஆண்டுக்கான மாணவர் சேர்க்கை இப்பொழுதே தொடங்கிவிட்டு அதை தனியார் பள்ளிக்கு அனுப்ப வேண்டாம், தனியார் பள்ளியில் அனுப்பி அது ஒரு சில பிள்ளைங்க தெரியும். அஞ்சாவது வரைக்கும் கொண்டு போகிறோம், ஆறாவதுலேயும் தனியார் பள்ளிக்கூடத்து சேர்க்குறோம். அவன் சரியில்லைன்னு சொல்லிட்டு உடனே கொண்டு வந்து டிசி வாங்கிட்டு வந்து இங்கே சேர்க்குறோம். அவனை நடுகாத்தில் தள்ளிவிட்டக்கார் தான். அவன் ஆங்கில கல்வி இல்லை, தமிழ் கல்வி முறையை கற்றுக்க முடியுது. உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல கல்வியை இங்கிருந்து பெற்று செல்லும்படி கேட்டுக்கொள்கிறேன். குறிப்பாக இங்கே உள்ள பெற்றோராசிரியர் கழகம் பள்ளி மேலாண்மை குழு சிறப்பாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. ஆகவே நம்முடைய வட்டார கல்வி அலுவலர் அவர்களுக்கு நம்முடைய ஒன்றிய கவுன்சில மடியில்
மிக சீரோடும் சிறப்போடும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற சர்வோதி ராஜபுரம் தொடக்க பள்ளியினுடைய ஆண்டு விழாவை மிக சிறப்பாக தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற கலந்து கொண்டு சிறப்பான தரும் வாழ்த்துறை வழங்கி முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கின்ற இப்பள்ளியுடைய பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் திரு தியாகராஜன் ஐயா அவர்களே, இந்த குழுவிலே இந்த நிகழ்விலே முன்னிலை வகித்து ஒரு அருமையான கருத்துரை ரத்தின சுருக்கமாக இரண்டே வழிகளில் முடித்து முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கின்ற தலைமையாசிரியர்களே, ஆண்டறிக்கை வாசித்திருக்கின்ற கண்ணதாசன் அவர்களே, இன்னும் வாழ்த்துறை வழங்கி செல்லிருக்கின்ற ஹபீப் ரஹ்மான் இமே அவர்களே மற்றும் பள்ளிக்கு தாய் வீடு இதுதான் என்று சொல்லி இது பிறந்த வீடு நாங்கள் புகுந்த வீடு என்ற கருத்தை வலியுறுத்தி வாழ்த்துறை நல்கியிருக்கின்ற பள்ளியினுடைய பொறுப்பு அரசினர் மேலிடப்பள்ளியுடைய பொறுப்பு தலைமையாசிரியர் அவர்களே, அதனுடைய அதற்கு வலு சிறப்பதமாக நல்ல பல கருத்துக்களை வழங்கியிருக்கின்ற பள்ளியுடைய தமிழாசிரியர் அவர்களே, இத்துணைக்கும் மிக சிறப்பாக அரிய பல கருத்துக்களை தங்கள் பள்ளியை போல் இந்த பள்ளியை விளங்க வேண்டும் என்று அரிய கருத்துக்களை வழங்கியிருக்கின்ற ரசங்கட்டளை இந்த நிகழ்வுகளே கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்கியிருக்கின்ற யாரென்றால் எங்கள் மதிப்புக்குரிய ஓய்வு பெற்ற இராணுவ ஐயா அவர்களையும் இந்த நிகழ்வுகளை கலந்து கொண்டிருக்கின்ற இப்பள்ளியுடைய சிறப்புமிக்க தலைமையாசிரியர் மற்றும் ஆசிரியர் பெருமக்களே, இந்த நிகழ்வுகளை கலந்து கொண்டிருக்கின்ற ஊராட்சி மன்ற தலைவருடைய கணவர் ஐயா அவர்களே, இந்த நிகழ்வுகளை கலைவர்களே, தாய்மார்களே, ஊரக உள்ளாட்சி பெருமூர்களே, இதற்கு மேலாக இந்த பள்ளியை சிறப்பாக நடத்துகிற விதையாக வித்தாக முத்தாக விளங்குகின்ற பள்ளியுடைய மாலைவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஊர் கூடுதே ஊர் கூடுதே ஒளியை நாடி வாங்க 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 அறி ஒளி தேரோடுதே எங்க அண்ணன் அக்கா பெரியவங்க சின்னவங்க தாத்தா பாட்டி உமா அம்மா காக்கா நானா ராத்தா வாப்பூச்சி அத்தனை பேர் வந்திருக்கிறீங்க, மிக சிறப்பாக இருக்கிறது. இப்படி பார்க்கும்போது எனக்கு வேறு வேறு வண்ண பூக்கள் வேறு வேறு வண்ண பூக்கள் சேர்ந்த வாசமாலை நாங்கள் வண்ணம் வேறு வேறு என்றாலும் வாசம் நெஞ்சில் ஒன்றுதான் வாசம் நெஞ்சில் ஒன்றுதான். ஏன் தான் நம்ம அரசு பள்ளியில் சேர்க்கணும் அப்படின்னு சற்று கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்த்தோம்னா இந்த உலகத்திலேயே மாநிலத்தில் ஆனால் மாநிலத்தை ஆளுவோம் நம்ம பையன் என்ன ஆயிட்டு எல்லாரும் நிக்க சொல்லுங்க. முதலிடம் பா தஸ்மிதா, இரண்டாம் இடம் மு சசிகா, மூன்றாம் இடம் நா மனோபா. அடுத்து ஐந்தாம் வகுப்பு பேச்சு போட்டி, முதலிடம் நிதீஷ், இரண்டாம் இடம் முகமது உபைதுல்லா, மூன்றாம் இடம் மு சுகதன். இவர்களுக்கு நம்முடைய வண்டுவாஞ்சல் ஊராட்சி மன்ற தலைவர் தமிழ்ச்செல்வி குமார் அவர்கள் பரிசளிப்பு நிகழ்த்துகிறார்கள். முதல் பரிசு நிதீஷ், இரண்டாம் பரிசு முகமது உபைதுல்லா, மூன்றாம் பரிசு சுதாகம். அடுத்து ஐந்தாம் வகுப்பு பேச்சு போட்டி, அதனை அடுத்து ஓவிய போட்டி, முதல் வகுப்பு மா வீரசக்தி, இரண்டாம் வகுப்பு பி சமீகா, மூன்றாம் வகுப்பு பா யோகரஷ்யா, நான்காம் வகுப்பு கபிசா, ஐந்தாம் வகுப்பு த முகமது பகவான். இவர்களுக்கு நம்முடைய ஒன்றிய குழு உறுப்பினர்கள் பரிசுகளை வழங்குவார்கள். முதல் வகுப்பு மா வீரசக்தி, இரண்டாம் வகுப்பு பி சன்மிகா, மூன்றாம் வகுப்பு பா யோகரத்யா, யோகரத்யா மூன்றாம் வகுப்பு
நான்காம் வகுப்பு கபிஷா. ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி சர்வதேசம் தலைமையாசிரியர்கள் இந்த பரிசை வழங்குவார்கள். நான்காம் வகுப்பு ச கபிஷா. அடுத்து ஐந்தாம் வகுப்பு த பகவது பகவதே. ஐந்தாம் வகுப்பு த பகவது பகவதே. அடுத்து ஐந்தாம் வகுப்பு ஆண்டு 100 மீட்டர் ஓட்டப்பந்தயம் முதலிடம் நிதிஷ் சுகதன் அகில். நிதிஷ், இந்த பரிசனை நம்முடைய பொறுப்பு தலைமையாசிரியர் அவர்கள் அரசு மேல்நிலைப்பள்ளி சரபோதிராஜ் அவர்கள் வழங்குவார்கள். ஐந்தாவது வகுப்பு ஆண்கள் 100 மீட்டர் ஓட்டப்பந்தயம் முதலிடம் பெற்றவர் நிதிஷ். இரண்டாம் இடம் மு சுகதன். மூன்றாம் இடம் ச அகில். இரண்டாம் இடம் சுகதன். சுகதன் மூன்றாம் இடம் அகில். அடுத்து ஐந்தாவது பெண்கள் 100 மீட்டர் ஓட்டப்பந்தயம் தயார் நிலையில் ஜஸ்ரீன் ஜன்னத் சமீகா தானஸ்ரீ. முதலிடம் ஜஸ்ரீன், இரண்டாம் இடம் ஜன்னத் சமீகா, மூன்றாம் இடம் தானஸ்ரீ. அடுத்து நான் மூன்றாம் இடம் நகலன், ஆண்களுக்கான 100 மீட்டர் ஓட்டப்பந்தயம். சார் பாருங்க சார். இரண்டாம் இடம் சகானா. மூன்றாம் இடம் தர்ஷிதா. அடுத்து மூன்றாவது ஆண்களுக்கான 75 மீட்டர் ஓட்டம். அதற்கு அடுத்தபடியாக திரும்ப விஜய் பிரபா நாடு திறக்கப்பள்ளி நாயக்கரம்பளம் அவர்கள் மேலே கிடைக்கின்றோம். 100 மீட்டர் ஓட்டப்பந்தயம் நாடு திறக்கப்பள்ளியில் ஆசிரியர் மரியாதை விஜய் பிரபா அவர்களை மேலே கிடைக்கின்றோம். அடுத்து நம்முடைய அரசினர் மேல்நிலைப் பள்ளி பள்ளியில் உடற்கல்வி ஆசிரியர்களை அன்போடு மேலே கிடைக்கின்றோம். மூன்றாம் இடம் சசிவானம் பாருங்க பாருங்க. முகமது இப்ராஹிம் ஜீவன் நிகிலன். ஜீவன் மூன்றாம் இடம் நிகிலன். கைத்தட்டி ஆரவாரப்படுத்துங்கள். இரண்டாம் இடம் ஜெசிரா. மூன்றாம் இடம் சாசினி. மூணு பேர் இல்லை இப்ப விடுங்க. ஆ சாசனி மூன்றாம் இடம். அடுத்து நிகில் முதலிடம். நிகில் அபினேஷ் இரண்டாம் இடம். சபினேஷ் மூன்றாம் இடம். அடுத்து இரண்டாம் வகுப்பு பெண்களுக்கான ரொட்டி கவுதல் சன்னிகா அபிர்தா பகியா பூதி. இரண்டாம் இடம் அபிர்தா, மூன்றாம் இடம் பகியா பூதி. அடுத்து முதல் வகுப்பு ஆண்களுக்கான ரொட்டி கவுதல் இந்த போட்டிக்கு ஓகே.
அடுத்து முதலமைச்சர் பெண்களுக்கான ரொட்டி கவுதல் சாசினி ஸ்ரீ அனு போதனா ஆசிரியை பரிமள் அவர்கள் பரிசீலனை அடைகிறார்கள். பெற்றோர்கள் மேடைக்கு வருமாறு அழைக்கின்ற ஆறு உள்ள பெற்றோர்கள் பரிசீலனை வழங்குவதற்காக அழைக்கப்படுகிறார்கள். அவர்களுக்கு நண்பர் சுஜாதீன் அவர்கள் பரிசீலனை அடைகிறார். இரண்டாம் இடம் முகமது சாமி, மூன்றாம் இடம் சபரீஷ், இரண்டாம் இடம் யோகத்யா, மூன்றாம் இடம் சிரியஸ்ரீ. நன்றி. அடுத்து நான்காம் பள்ளியின் பெற்றோர் சரவணன் அவர்களை மேடை கிடைக்கின்றோம். நான்காவது பெண்களுக்கான கலையில் கிரண்டியின் முதல் பரிசை மொழி பெற்ற ஆசிரியர் வீரபண்டியன் அவர்கள் வழங்கி சிறப்பித்தார்கள். அதன் இடத்தில் இரண்டாம் இடம் கவிஞ்சியா. இப்பள்ளியின் பெற்றோர் சரவணன் அவர்கள் வழங்குகிறார்கள். எஸ்எல்சி உறுப்பினர்கள் நித்யா, மஞ்சுளா, அன்பு அரபி நண்பர் ராஜேந்திரன் அவர்கள் யாரெழுதியிருந்தால் மேலுக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். எஸ்எல்சி உறுப்பினர் மஞ்சுளா அவர்கள், எஸ்எல்சி உறுப்பினர் நித்யா அவர்கள் பரிசீலனை வழங்குகிறார்கள். அடுத்து எஸ்எல்சி உறுப்பினர் நதியா அவர்கள் முதலமைச்சர் பெண்களுக்கான 50 இவர்கள் இந்த விழா சிறப்பதற்காக ரூபாய் 3000 அளித்துள்ளார்கள். அவர்களுக்கும் நீங்கள் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். முதலிடம் ஆசிகா, இரண்டாம் அவர்கள் குடும்பத்தில் இருந்தால் மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம். எஸ்எல்சி உறுப்பினர் நதியா அவர்கள் மூன்றாம் இடம் முதலமைச்சர் பெண்களுக்கான 50 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் பரிசு பெற்றவர்களுக்கு பரிசு வழங்கி சிறப்பிக்கிறார். முதலமைப்பு ஆண்களுக்கான 50 மீட்டர் அந்த மாணவனுக்கு நம்முடைய பள்ளியிலே பணியாற்றுகின்ற சமையல் பணியாளர் அவர்கள் வழங்கினார். சபீஷ் அவர்களுக்கு நம்முடைய பள்ளியிலே ஐசிடிஎஸ் பணியாற்றுகின்ற பணியாளர்கள் பரிசீலனை வழங்குகிறார்கள். இரண்டாம் இடம் ஜீவன் அவர்களுக்கு பரிசீலனை வழங்குகிறார்கள். அடுத்து மூன்றாம் இடம் பிடித்த சா மோனிஷா, இரண்டாவது பெண்களுக்கான 50 மீட்டர் ரமணா அவர்கள் பரிசீலனை வழங்கி சிறப்பிக்கிறார்கள். சட்டை போடுதல் முதலிடம் ஜே அல்நஜா அவர்களுக்கு காலை உணவு திட்டத்தில் பணியாற்றுகின்ற துணை அவர்கள் பரிசீலனை வழங்கி சென்றிருக்கிறார்கள். அடுத்தது இரண்டாம் இடம் முசாஜி அகமர், எஸ்எல்சி உறுப்பினர் மகேஸ்வரி அவர்கள் சாஜித் அகமது அவர்களுக்கு பரிசீலனை வழங்குகிறார்கள். அடுத்தது மூன்றாம் மசன்
இங்க பாருங்க அப்படியே தம்பி இங்க வரான் பே மேடம் அப்படியே பாருங்க மோனிஷ் அவர்களுக்கு அடுத்து மூன்றாம் இடம் தனிஷா மூன்றாம் இடம் தனிஷா அடுத்து மூன்றாம் பெண்களுக்கான சுவாதி பி அவர்களை வேலைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம் தயார் நிலையில் இருக்க வேண்டும் ஜாகேஸ்வரன் நகுலன் பவிகரம் மூன்றாவது பெண்களுக்கு நீர் நிரப்புதல் பட்டு முதலிடம் இரண்டாம் இடம் சுகைலா இரண்டாம் பரிசு ஹரிஷ் அவர்களுக்கு பள்ளியில் முன்னாள் மாணவர் டி காளிதாஸ் அவர்கள் வழங்கி சிறப்பிக்கிறார் இரண்டாம் இடம் நகுலன் மூன்றாம் இடம் பிடித்த மு சஸ்திகா அவர்களுக்கு பரிசினை வழங்கி சிறப்பிக்கிறார்கள் பெண்களுக்கு அந்த பரிசினைய அவருடைய பாட்டி வாங்கி செல்கிறார் ஆசிரியரை வழங்குகிறார் பர்வேஷ் மாதேஷ் உத்தரவாணம் நம்முடைய பள்ளியின் தலைமை ஆசிரியர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம் பாருங்க மூன்றாம் இடம் ஜமுனா முன்னாள் மாணவர்களுக்கான 150 மீட்டர் ஓட்டம் இரண்டாம் இடம் கமாலுதீன் அவர்களை மேடைக்கு இவர்களுக்கு எஸ்எல்சி உறுப்பினர் மரியாதைக்குரிய இஸ்மாயில் நாச்சியா கமாலுதீன் அவர்கள் வழங்கி சிறப்பிக்கிறார்கள் அடுத்து மூன்றாம் இடம் மதினா பேகம் அழைக்கின்றோம் பரிசு இரண்டாம் இடம் மூன்றாம் இடம் மூர்த்தி அடுத்து அவர்கள் பரிசு வழங்கி சிறப்பிக்கிறார்கள் இரண்டாம் இடம் சத்யா மூன்றாம் இடம் பரிமலா அவர்களுக்கும் பரிசை வழங்கி சிறப்பிக்கிறார்கள் அடுத்து பெற்றோருக்கான ஓட்டப்பந்தயம் முதலிடம் ரேவதி இரண்டாம் மூன்றாம் இடம் சங்கீதா பிரகாஷ் அப்படியே பாருங்க சார் சண்முகம் உங்களுக்கு பள்ளி நிர்வாகத்தின் சார்பாக அடுத்து பஷீர் அவர்களுக்கு அடுத்து இப்பள்ளியிலே அடுத்த முதல் வகுப்பு மாணவர்களை சேர்க்கை பட்டியலில் பி சுரிக்ஷா பிரபாகர் அந்த பெற்றோரையும் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம் ஷேக் கமலேஷ் செந்தில்குமார் மாதேஷ் கலையரசன் சுரிக்ஷா தொடக்கப்பள்ளி மற்றும் உயர்நிலைப்பள்ளி பெற்றோர் தலைவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம் இந்த பரிசனை வழங்குமாறு அன்போடு அழைக்கின்றோம் அடுத்து நம்ம ஒன்றிய குழு உறுப்பினர் மாதேஷ் அவர்களுக்கு புத்தகத்தை வழங்கி சிறப்பிப்பார்கள் மாதேஷ் அடுத்து சுகணேஷ்
பரமேஸ்வர்களுக்கு நம்முடைய பள்ளியின் தலைமை ஆசிரியர் அவர்கள் புத்தகத்தை வழங்கி, அடுத்து வேலிஸ்ரீ அவர்களுக்கு இப்பள்ளியில் நன்றி. மேலும் உங்கள் அன்பு குழந்தைகளை